மார்க்கண்டேய புராணோக்த தேவி மகாத்மியத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேவி மகாத்மிய ஆறு அத்தியாயங்கள் இருக்கு. அதுல முதல் அத்தியாயத்துல மதுரையில பவதத்தை பார்த்தோம். இரண்டாவது அத்தியாயத்துல மகிஷாசுர சைன்யவதத்தை பார்த்தோம். மூணாவதுல மகிஷாசுர வதத்தை பார்த்தோம். நாலாவது சாப்டர்ல தேவி ஸ்துதியை பார்த்தோம். அஞ்சாவது தூதருக்கும் தேவிக்கும் வந்த சம்பாதமானது பார்த்தோம். ஆறாவதுல கும்பலோச்சனன் அப்படின்றவனுடைய வதத்தை பார்த்தோம். இப்படி ஆறு வந்துட்டு இப்ப நாம பார்க்க வேண்டியது ஏழாவது அத்தியாயம். இந்த ஏழாவது அத்தியாயமானது ரிஷிருவாச்ச அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ரிஷி வந்து அந்த சுமேதஸுக்கும் சுமேதஸ்ன்ற ரிஷியானவர் துரதனுக்கும் சமாதிக்கும், துரதன் என்கிற ராஜாவுக்கும் சமாதி என்கிற வைசியனுக்கும் அந்த சுமேதஸ் என்பவர் தேவியினுடைய பிரபாவங்களை எல்லாம் சொல்லுகிறார். மகாமாயினுடைய பிரபாவங்கள்னா இந்த கதையை கேட்டா அவ்வளவு விஷயங்கள் பாவனுக்கு ஞானம் வரும் அப்படின்னு சொல்லி தேவியினுடைய விஷயங்களை சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது சும்பவதத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். தும்பன் கிட்ட இருந்து சுக்ரீவன் அப்படின்னு ஒரு தூதன் வந்தான். அந்த தூதன் வந்து தேவி கிட்ட வந்து நீ வந்து நேர வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, இது ரொம்ப அழகா இருக்க, அவன் வந்து எல்லா ராஜ்யங்களும் அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு, தேவர்களே அவன் கண்ட்ரோல்ல தான் இருக்க, அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீ வர்றதுதான் நியாயமா இருக்கும், இல்லன்னா உனக்கு கஷ்டம், மரியாதை போயிடுவோம் அப்படின்னு சொல்றான். இல்லப்பா எனக்கு தெரியாம நான் ஒரு பிரதிக்கை பண்ணிட்டேன், என்ன யார் வந்து ஜெயிக்கிறானோ, என்னுடைய கர்வத்தை அடக்கிறானோ, யார் என்னுடைய கைய அடக்கிறானோ அவன் தான் என்னுடைய கைய பிடிக்க முடியும்னு எனக்கு தெரியாம நான் அப்படி ஒரு பிரதிக்கை பண்ணிட்டேன்ப்பா. இப்படி அந்த பிரதிக்கையை நான் பண்ணதுனால இப்ப என் நாட்டின பொசிஷனுக்கு காம்ப்ரமைஸ், அதனால என்னால ஒண்ணும் முடியாதுப்பா. அதனால என்ன பண்ணு, அவங்க கிட்ட போய் எது இப்படி சொல்றா, உனக்கு எது உச்சிதமோ அதை செய்யப்பா அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொன்னான். ரொம்ப கோபம் வந்துருக்கு. நான் கேட்டு ஒரு பெண்ணு மாட்டேன்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ தூம்ரலோச்சன் இப்போ இம்மிடியட்டா அப்படின்னு சொன்னேன். யாரு கிண்ணறனா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், அசுரனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, அத யாராவது அவளை காப்பாத்துறதுக்கு வந்து அவனை அடிச்சு கொள்ளு அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் கொடுத்து தூம்ரலோச்சன அவன் 60,000 படைகளோட போய் தெரியுது இந்த அம்மா போய் பிரிச்சல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர, அவன் ஒரு கண்டிஷன் வேற போட்டான், இவர் வராளா பாரு, இல்லன்னா புடிய புடிச்சு தர தர தரதான் அந்த ஆளை இழுத்துவா அந்த அம்மாவை அப்படின்னு வேற சொல்லி அமிச்சான். இப்படி சொன்ன உடனே தூம்ரலோச்சன ஆனவன் அவட கொள்றதுக்கு போனான். ஆனா என்ன ஆச்சு, அவளுடைய ஹூங்காரத்தினாலேயே அவன் ஆஷா போயிட்டான். அவனுடைய ஆர்மி முழுக்க அந்த சிங்கமானது அடிச்சு நொறுக்கெடுத்து அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சது. வந்து கோபம் சண்டனையும் முண்டனையும் இப்போ அனுப்ப போறான் இல்லையா. சண்டை முண்ட வதமானது இந்த ஏழாவது அத்தியாயத்தினுடைய விஷயமாக இருக்கிறது. சாதாரணமா நிர்ணய சாகர் போட்ட புக்கை தான் நம்ம பாராயணத்துக்கு வச்சிருக்கிறது. அதற்கு இந்த ஏழாவது அத்தியாயத்துக்கு தியான ஸ்லோகம் சொல்லப்படவில்லை, நம்ம சொல்றது இல்லை. ஆனாலும் நிறைய புத்தகங்கள்ல இருக்கு, கீதா பிரஸ் புத்தகங்கள், துர்காச சதி போன்ற இதர புத்தகங்கள்ல தான் இந்த ஸ்லோகமானது இருக்கு. அதனால அண்ணாவும் அதை போட்டிருக்காரு. நம்ம எல்லாம் நிறைய பேர் அண்ணா புக்க வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த ஒரு தியான ஸ்லோகத்தோட இத ஆரம்பிக்கிறோம். ஓம் யாயேயம் ரத்ன பீடே சுபகல்பட்டிதம் சுங்ககீம் ஷியமலாங்கீ யஸ்தக்க க்ரிஷரோஜே சசிசகலதராம் வல்லகீம் வாதயந்தீம் கல்ஹாரபத்தமாலா நியமித பிலவிலசதே சோலிகாம் ரக்தவஸ்த்ராம் மாத்தங்கீம் ஷங்கபாத்ராம் மதுரமதுமதாம் சித்ரகோத்பாசிபாலாம் யாயேயம் ரத்ன பீடே சுபகல படிதம் சுண்வந்தீம் ஷியமலாங்கீம் நஸ்தைக்க க்ரிம் சரோஜே
சசி சகலதராம் வல்லகி பாதகந்தீம் கல்ஹார பத்தமாலாம் நியமித விலசதே சோலிகாம் ரத்தவஸ்திராம் மாதங்கீம் சங்கபாத்ராம் மதுர மதுமதாம் சித்ரகோத்பாசிபாலாம். ரொம்ப அருமையான ஒரு தியான ஸ்லோகம். மூணாவது இந்த ஏழாவது சாப்டருக்கான இந்த தியான ஸ்லோகமானது ராஜசியாமலா என்று சொல்லக்கூடிய சியாமலாங்கீம் அப்படின்னு முதல் லைன்ல வந்திருக்கு. கடைசி லைன்ல மாதங்கி அப்படின்னு வந்திருக்கு. மாதங்கி என்றாலும் சியாமலா என்றாலும் ஒன்று. அப்படி அந்த மாதங்கியை தியானம் பண்ணுவதாக அமைந்திருக்கிறது. அந்த மாதங்கி எனக்கூடிய தெய்வமானவள் மந்திரி தீ என்று சொல்லப்படுபவள் மதுரை மீனாட்சி. உடனே ஞாபகத்துக்கு வரும் மந்திரினியாக இருக்கக்கூடிய அவள் அகிலாண்டேஸ்வரியானவள் திருச்சியில தண்டினியாக இருக்கிறாள். இவ ராஜசியாமலா அப்படின்னு பேரு. மதுரை இருக்கக்கூடிய மீனாட்சி மந்திரினி அவளுக்கு மாதங்கி அப்படின்னு ஒரு பேரு. ஏன்னா மதங்கர்னுடைய பெண்ணாக அவள் அவதரித்ததுனால. இவர்கள்தான் சங்கீதத்துக்கெல்லாம் அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடியவள். புத்தி கூர்மைக்காகவும் குடும்பத்துக்கும் ரொம்ப தேவையான ஒரு தெய்வ வழிபாடாக மாதங்கி உபாசனையானது வந்து அதிலேயும் குறிப்பாக சங்கீத வித்வான்களுக்கு ரொம்ப வசதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு உபாசனா தெய்வம் இந்த ராஜசியாமலா எனக்கூடிய மாதங்கி. மாதங்கிக்கு வாக்வாதினி சரஸ்வதி முதலிய லலிதா சரஸ்நாமத்தை எழுதின இந்த வாக்வாதினிகள் எல்லாம் இந்த ராஜசியாமலாவுடைய அங்கங்கள் தான் அப்படின்னு. இந்த சியாமலானவள் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, இந்த அம்பாளை எல்லாரும் தியானிக்க வேண்டியது. எப்படி தியானம் பண்றது? அவர் அழகாக அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்கார். அந்த படமானது எக்ஸாக்டா இதுல இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா நிறைய இந்த படத்தில கவரா இருக்கு. அதனால ரத்ன பீட்டே ரத்ன பீட்டத்தில் அமர்ந்து இருக்க மாதிரி தியானிக்கப்பட வேண்டும். அம்பாளை ராஜசியாமலா எனக்கூடிய மாதங்கி எனக்கூடிய அம்பாளை நம்மளுடைய புத்தி சக்தியின் பொருட்டு நம்மளுடைய கலை ஞானங்கள் எல்லாம் நமக்கு வர வேண்டும் என்பதன் பொருட்டு தியானிக்க வேண்டியதான ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியது. இந்த தியான ஸ்லோகத்தை கேட்டாலே இதை பற்றி நம்ம மனசுல ஒரு ரெண்டு நிமிஷம் நினைத்தாலே எத்தனையோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது லகுசியாமலாவுடைய உபாசனைகள்ல. அப்படி இருக்கக்கூடிய சக்திக்கும் கலைக்கும் ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய சங்கீதத்துக்கும் ரொம்ப வசதியாக இருக்கக்கூடிய இந்த அம்பாளை பற்றி இப்ப பார்க்க போறோம். அம்பாள் எப்படி இருக்க? ரத்தன பீட்டம், ரத்தனங்களால் ஆனப்பட்ட ஒரு ரத்தனங்களால செதுக்கப்பட்ட ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருக்கா. அது மாத்திரம் அல்ல, சுக கல பட்டிதம் சுன்வந்தி சுகசிய மதுர சப்தம் அந்த ரெண்டு கிளி பாருங்க, ரெண்டு அந்த கிளிகளுடைய மதுரமான ஒரு சப்தத்தை அவள் சுன்மகியும் கேட்டு கொண்டே இருக்கிறான். ரெண்டு கிளி இருந்து பாருங்க, சுக கல பயிற்சித்தம் சுன்மந்தீம் சியாமலா அங்கீம் அவளுடைய உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னாக்க கருப்பாக இருக்கிறது. சியாமலமான சுரூபத்தை உடையவள் சியாமலாங்கி அப்படின்னு பெரு. சியாமலா என்ற பெயர் சொல்லி அதனாலதான் ராஜசியாமலா. அவள் சியாமலா அப்படின்னாக்க கருப்பாக இருக்கக்கூடியவள். அப்புறம் அவளுடைய அங்கிரி நெஸ்த ஏக அங்கிரி ஒரு காலானது இல்லையா, அம்பாளுடைய சரணங்கள் ரெண்டு, அதுல ஒரு காலானது எஸ்தைஹி சரோஜே அந்த கமல பத்திரத்துல அப்படி அழுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சரோஜே சசி சகலதராம் அவளுடைய சில மகுடத்துல சசியினுடைய சகலம் திரைச்சந்திரன் அஷ்டமி சந்திர விராஜ தலிகஸ்தல சோபிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமி சந்திரன் ஒருவர் சந்திர கலையானது அர்த்த சந்திரனானது அப்படின்னு அர்த்தம். சசி சகல
தராம் இப்படி அவள் தரித்து கொண்டிருக்கிறாள். பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்ல அது அந்த இதோ அந்த ஒளியோட கிளாரோட போட்டிருக்காம சசி சகல தராம் அவளுடைய கையில வீணையை வைத்துக் கொண்டு வாசித்துக் கொண்டே இருப்பாள். சங்கீத பிரியாச்சார்வன் அதனால வல்லகி வாதயந்தி அவ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வீணைக்கு பெயர் வல்லகி அப்படின்னு பெயர். அந்த வல்லகி எனக்கூடிய வீணையை வாசித்துக் கொண்டு இருக்கிற மாதிரி நினைச்சா நமக்கும் அந்த கலை ஞானங்கள்லாம் இப்படி அந்த ஒரு சொரூபத்தை நினைப்பதனாலையும் அதை இப்படி பாக்குறதுனாலையும் இதை பற்றி என்னுடைய புகழை அம்பாலை கேட்கறதுனாலையும் எத்தனையோ நன்மைகள்னு சொன்ன அதுல கலைஞானமும் புத்தி கூர்மையும் ஒரு பெரிய நன்மை இந்த தியான ஸ்லோகத்தை கேட்பதனாலேயே நமக்கு வருகிறது. வல்லகீம் வாதயந்தீம் ஒரு கையில கல்ஹார பத்த மாலாம் ஒரு கையில செங்கழி நீர் பூ அப்படின்னு புல்ல கல்ஹார சம்ஸ்தா அப்படின்னு சொல்லுறாங்க. கல்ஹார புஷ்பம் அப்படின்னா செங்கழி நீர் புஷ்பத்தை நால கட்டப்பட்ட மாலையை போட்டுக் கொண்டிருக்கிறாள். கல்ஹார பத்த மாலாம் நியமித விலசது ஜோலிக்காம் ரத்தவசாம் நியமித்தமாக அவளுடைய பிரைட்னஸ் வந்து கண்ணுக்கூசக்கூடியதான பிரைட்னஸ் அவளுடைய பிரைட்னஸ் அதை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த மேல அப்படி இருக்காள். அவள் ஒழித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னாக்க சேர்ப்பு சட்டையும் சோலையில் வஸ்திரங்களையும் ரத்த வஸ்திரத்தையும் கட்டி கொண்டிருக்கிறாள் அம்பாளானவள். அழகான ரவிக்கையும் உடலையும் ரத்த வர்ணத்தில ரத்த வஸ்திரத்திலே கட்டி கொண்டு இருக்கக்கூடியதான அப்பேற்பட்ட ரத்ன பீடத்துல உட்கார்ந்து கொண்டு கிளிகள் உள்ள சப்தங்களை மதுரமான சப்தங்களை கேட்டுக்கொண்டு கருப்பான அங்கத்தோட எஸ்தக அங்கிரி சரோஜே ஒரு கமலத்துல காலை வைத்து கொண்டு சசிகராம் கிரீடத்துல சந்திரப்பிரையை தரித்துக் கொண்டு வல்லகி வாதயந்தி வல்லகி எனக்கூடிய வீணையை வாசித்துக் கொண்டு கல்ஹார பத்தமாக செங்கரிணியின் பூ நாக பெய்யப்பட்ட மாலையை அணிந்தவளாக நியமித வெள்ளச சோலிகாம் ரத்த வஸ்திராம் ரத்தமான உறுதியாக கேட்கும் ஒரு சாரியும் அணிந்து கொண்டு ரத்த வஸ்திரமாக ஐந்து மாங்கி வாதங்கி எனக்கூடிய அந்த தெய்வம் சங்கீத அதிஷ்டான கலைக்கு அதிஷ்டான தெய்வதம் வாக்வாதினி முதலியவைகளுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய அந்த அம்பாள் அவளுடைய கையில சங்க பாத்திராம் கையில ஒரு சங்க பாத்திரம் சங்க பாத்திராம் மதுர மதுமதாம் எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தோடையே இருந்து கொண்டு எப்பொழுதும் ஒரு தெய்வமானது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்றால் எப்பொழுது அப்ப எல்லாருக்கும் வேண்டியதை குறக்கூடியதான ஒரு மனோபாவத்துடன் இருக்கிறாள் அப்படின்னு மதாலசா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் யோக விஷயத்துல இப்படி மதுர மதுமயி அப்படி மதுர மதுமமாக இருக்கக்கூடிய மதத்தோட கூடினக்கூடிய சந்தோஷத்தோட கூடினவனான சித்திரகோத் பாசிமாலாம் இப்படி அம்பாளுடைய தலையில அந்த பாலக பாலாம்னாக்க அவளுடைய நெற்றியில சித்திரக உத்பாசித அழகிய முடியா அப்படி வந்து இருக்க அப்படி தியானம் பண்ண வேண்டும் அவளுடைய தலையில அப்படின்னு சொல்றாரு. தியாயேயம் ரத்த பீடே சுககல படித்தம் சுல்பதி சியாமலாங்கி எத்தை காங்கிரின் சரோஜே சசிசகல தராம் வல்லகீம் வாதயந்தீம் கல்ஹார பத்த மாலாம் நியமித விலசத்து சோழிகாம் ரத்தவஸ்திராம் மாதங்கீம் சங்க பாத்திராம் மதுர முதுமதாம் சித்ரகோத் பாசி பாலாம் கவிகளுடைய சுதந்திரத்தினால இது எப்படி ஆகியானா நெத்தியில இருக்கக்கூடிய முடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். இப்படி தியான ஸ்லோகத்தை பார்த்தோம். இதற்கு பிறகு இந்த அத்தியாயத்துக்குள்ள போக வேண்டும்.
அத்தியாயமானது ஏழாவது அத்தியாயம். அத்தியாயத்துல ரெண்டு உவாச மந்திரங்கள், 25 ஸ்லோகங்கள், ரெண்டுமே ரிஷிகளால சொல்லப்பட்டதுனால 25 ஸ்லோகங்களுமே மந்திரமான ஸ்லோகங்கள் தான், மந்திரமயமாக ஒரு ஸ்லோகங்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 27 உவாச்ச, ரெண்டு ஸ்லோகங்கள், 25. இதுக்கு தூம்ராட்சி தேவதா அப்படின்னு, தூம்ர வர்ணமாக முத்து போன்ற கண்களை உடைய தேவதையை தான் இந்த ஆறாவது அத்தியாயமும் ஏழாவது அத்தியாயமும் ஞாபகப்படுத்துகிறது அப்படின்னு பாஸ்கர் ராய். ஆறாவதுக்கும் ஏழாவதுக்கும் நம்ம இப்ப பார்த்தது மாதங்கிய பார்த்தோம், ஆனா அவர் என்ன எழுதுறார் அப்படின்னாக்க, தூம்ராட்சி தேவதா ஸ்மிருதா, இங்க கீழே அவரே போட்டுக்காருங்க, சஷ்டேச்ச சப்தமோத்தியாயே தூம்ராட்சி தேவதா ஸ்மிருதா. ஆறாவதுலையும் ஏழாவதுலையும் தூம்ராட்சி தேவதையானவள் ஸ்மரிக்கப்படுகிறாள் அப்படின்னு எழுதினார். அதனால இந்த அத்தியாயத்துக்கு தூம்ராட்சி தேவதை என்பவள் தான் அதிஷ்டான தேவதையாக இருக்கிறாள் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த ரிஷிகள்லாம் தூம்ரலோ இந்த சுக்ரீவன் போனது, அதுக்கப்புறம் சுக்ரீவன் வந்து சொன்னது, அதுக்கப்புறமா இந்த தூம்ரலோச்சனன் போனது, போய் அவன் வந்து அப்பம்னு சொல்லிட்டு அவனை பஸ்பமாக்கி அவனுடைய சைத்தியத்தெல்லாம் அடிப்பட்ட விஷயம் கேள்விப்பட்ட உடனே அடுத்தது இந்த விஷயத்துக்கு அப்புறம் சண்டமுடனை அனுப்ப போறாருன்ற விஷயத்தை இந்த ரிஷியானவர் துரோதனுக்கும் சமாதிக்கும் சொல்லுகிறார். ரிஷி உவாச்ச, ரிஷி உவாச்ச, இந்த ரிஷியானவர் சொல்லுகிறார். ரிஷி உவாச்ச சந்தியினால ரிஷி உவாச்ச அப்படின்னு விஸ்வம் விஷ்ணுர் வசத்கார, விஷ்ணு வசத்காரஹான்றது இரு போட்டுருவான் இல்லையா, சசஜுஷோ ரூ அப்படின்ற சூத்திரத்தினால அந்த விசர்க்கமானது ருத்வாயிருந்தனால ரிஷி உவாச்ச அப்படின்னு சொல்ற. ஆஜ்யப்தாஸ்தே தத்தோ தைத்யாஹ சண்டமுண்ட புரோகமாஹ சதுரங்க பலோபேதா பண்ணவர்கள், ஆக்ஞை பண்ணப்பட்டவர்கள், கட்டளையிடப்பட்டவர்கள், ஆதிஷ்டா. யாரை யார கட்டளையிட்டார்? சண்டனையும் முண்டனையும். ஆஜாப்தாஸ்தே ததோ தைத்யாஹ, அங்க இருக்கக்கூடிய தைத்தியர்களாக இருக்கக்கூடிய அசுரர்களாக இருக்கக்கூடிய சண்ட முண்ட புரோகமாக, சண்டனையும் முண்டனையும் அப்படி கட்டளையிடப்பட்ட அந்த சண்டனும் முண்டனும் புரோகமாக அக்ர சரௌ, முன்னாடி ரெண்டு பேரும் போனாங்க, முன்னாடி நின்று கொண்டு அந்த அப்பாலை சண்டையிடுவதற்காக போனார்கள். எப்படி போனார்கள்? சதுரங்க பலோபேதாக, சதுரங்க பலம், சதுரங்க பலம் நான்கு அங்கங்களாக இருக்கக்கூடிய சைன்யத்தோட போனார்கள். ஹஸ்தி அஸ்வம் ரதம் பாதாதம் இது சத்வாரி அங்காணி அப்படின்னு சொல்லியிருக்கு. காலாட்படை இல்லையா, அப்புறம் யானைப்படை, குதிரைப்படை, ரதப்படை, இந்த ரதங்கள், இப்படி இந்த நாலு படைகளோட சதுரங்க, இந்த நாலு அங்கமாக இருக்கக்கூடிய இவைகளுடன் சதுரங்க பல உபேதாக, சதுரங்கள் சேனையுடன் கூடினவராக இருந்து கொண்டு அப்யுத்யதா, அப்யுத்யதா ஆயுதாக, கையில ஆயுதங்களோட எடுத்துக்கொண்டு அந்த ரெடி டு ஃபைட்ல அப்படி எடுத்துக்கொண்டு ஜெயுஹு அவர்கள் புறப்பட்டார்கள். ஆஜ்யாப்தாஸ்தே ததோ தைத்யாஹ சண்டமுண்டனாஹ, இப்படி கல்ல ஆஜ்யை செய்யப்பட்ட அவர்கள் சண்டமுண்டனும் தேவ்யாஹ புரோகமாக, தேவிக்கு முன்னாடி சதுரங்க பதத்தோட போய் ஆயுத பாணி ஆயுதங்களோட ஆயுத பாணிகளாக இருந்து கொண்டு சென்றார்கள் அப்படின்னர். சிம்ஹஸ்யோபரிசைலேந்திர சிங்கே மகதி காஞ்சனே, அவர்கள் போனார்கள், போய் ததுருஷு அங்க போய் அந்த அம்பாளை பார்த்தார்கள். அந்த அம்பாள் எப்படி உட்கார்ந்திருக்கா?
சிம்ஹஸ்ய உபரி ரெண்டாவது லைன். பெரிய சிங்கம் ஒன்னு இருக்கு, அந்த சிங்கத்துக்கு மேல உட்கார்ந்துருக்க அம்பாள். அது எங்க இருக்கு அந்த சிங்கம்? சைலேந்திர ஸ்ருங்கே சைலம் அப்படின்னாக்கைலம் அப்படின்னு பேர் சைலம் அப்படின்னாக்க மலை, ஸ்ரீசைலம் அப்படின்னாக்க மலை. சைலேந்திர சைலங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடியது என்ன? இமாலய பர்வதம் பேர்பட்ட ஒரு இமயமலையில ஸ்ருங்கே அதனுடைய உச்சியில் சிங்கரத்தில் அப்படின்னு அப்படின்னா சிங்கரம் சைலேந்திர சிங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஹிமாலயத்தில் மகட்டி காஞ்சனே போசியான சிரன்மயமாக மின்னும் கொண்டிருக்கக்கூடியதான் உண்மையமான ஒரு சிகரம் அது. இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த கைலாசம்னா போய் பார்க்கும்போது அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த கைலாசமலைக்கு மேல ஒரு பொன்னான அந்த காத்தால அந்த சன் லைட்ல வரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பொண்ணு மாதிரி மினுக்கும். நீங்க பின்னாடி நீலகண்ட பர்வதத்தை பாத்தீங்கன்னா காத்தால 6 மணிக்கு அதுல கப்பா அந்த காத்தால 7 மணிக்கு அந்த சன்லைட் நன்றாக படும் பொழுது அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும், கோல்டு கலர்ல இருக்கும் அந்த மலைகள். அப்படி இந்த கோல்டு மயமாக காஞ்ச மகதி காஞ்சனே சைலேந்திரே சிங்கே சிம்மச்ச உபரி இப்படி வசத்தியாக பொன்மயமாக இருக்கக்கூடிய சிகரத்தினுடைய மேல சிங்கத்துக்கு மேல உட்கார்ந்துட்டு எப்படி பாக்குற அவ இவங்கெல்லாம் அவரை அடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க சண்டன் மூலம். அவள் என்ன பண்ண ஈஷத் ஆசாம் கொஞ்சமா சிரி அம்பாள் கடகடான்னு சிரிப்பாளா அல்லா ஈஷத் ஆசாம் ஈஷத் ரொம்ப கொஞ்சமான ஒரு ஹாசம் ஒரு சிரிப்பு ஈஷத் அல்பஹாசம் அல்பஹாசத்தோட இருந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருந்தாள் அண்ணா. மகத்தி காஞ்சனே சைலேந்திர சிங்கே சிம்மசிய உபரி வியவஸ்திதாம் தேவி ஈஷதாசாம் ததஹா ததுருஷு ஹூத்தே. இப்படி உட்கார்ந்த அவர்களை இந்த சண்டனும் முண்டனும் பார்த்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய அவளை அவர்கள் கண்டனர். யாரு? சண்டன் முண்டன் அந்த சேனையில இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தார்கள். உத்தியமம் சக்ருதுத்தாபாசிதரா தே தமீபகா. எப்படி பார்த்தார் அப்படின்னாக்க பரபரப்போட தே திருஷ்டுவா தாம் சமாதாத்தும் அவளை போய் அப்படியே பிடிக்கணும் அப்படின்னு சமாதா நன்றாக அவரே ஆதாத்தும் அவளை அப்படியே போய் பிடிக்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோட தே திருஷ்டுவா தாம் கௌஷிகீம் தாம் அப்படின்னா இங்க யாரு கௌஷிகீம் தாம் கௌஷிகீம் திருஷ்டுவா எதுக்காக திருஷ்டுவா நன்றாக அவளை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பிடிப்பதற்கு முயற்சியுடன் உத்தியமம் முயற்சியுடன் அவளை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு உத்யுதாக சக்குருகு அந்த முயற்சியோட அங்க ஓடின எப்படி ஓடினார்கள் அப்படியே வில்ல அப்படி வளைச்சி ரெடியா அட்டாக் பண்ற அந்த ஆக்ரஷ்டம் அதாவது ஆகர்ஷன் இருக்கிறது ஆக்ரிஷ்டனா வில்ல அப்படி இழுத்துட்டு ரெடியா போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ஆக்ருஷ்ட சாபம் சாபம்னாக்க ஆக்ருஷ்ட சாப வில்லு அந்த வில்லை நன்னாவோ ரெடி பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் அசிதராக அப்படி அந்த வாழை எடுத்து அப்படி கைய ஓங்கிட்டு வாழை உருவி வளைத்து கொண்டும் வாழை உருவி கொண்டும் ததா அந்நே தத் சமீபகா இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கூட இருக்கக்கூடிய சிலரும் சமீபகாக அவள் இருக்கக்கூடிய இடத்துக்கு சமீபத்துக்கு சமீபகாக போனார்கள் சமீபத்துக்கு சென்ற சமீபகாக அவளை நெருங்கினார்கள் அவளை நெருங்கினார்கள் வந்தது கோபம் இவாளை பார்த்தோன்னு அம்பாளுக்கு என்னன்னா இப்பதான் இந்த குரூப்ரோஷனுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவன் பக்கம் ஆயிட்டான் அப்படின்னு விடமாட்டேன்றாங்க இவங்க வராங்களே அப்படின்னு அம்பாளுக்கு கோபம் வந்தது. தத கோபம் சகாரோச்சை தத்தஹா
கோபம் சகார உச்சை ரொம்ப கோபம் வந்துருக்கு. ததா கோபம் சகார உச்சை உச்சை கோபம் சகார, அவளுக்கு ஒரு லெவலுக்கு மேல கோபம் வந்துருக்கு. அம்பிகா தானரீன் பிரதி கோபேன சாஸ்யாவதனம் மஷீவர்ணம் அபூத் ததா. ததா பிறகு கோபம் சகார உச்சைஹி அம்பிகா, அம்பிகைக்கு அந்த ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன் அரியின் பிரதி, அரி அப்படின்னாக்க சத்ருக்கள், அங்க எதிர்க்க வந்த இந்த சண்டமுண்டனுடைய சைன்யம், அந்த தைத்திய சைன்யத்தை பார்த்து அரி சத்ருவாக இருக்கக்கூடிய அவர்களை பார்த்து அவர்கள் பிரதி அவர்களை நோக்கி இவளுக்கு கோபம் சகார ரொம்ப கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுல என்ன ஆச்சுன்னா கோபேனச்ச அஸ்யா வதனம், அந்த கோபத்தினால அஸ்யாஹா இந்த அம்பாளான கௌஷிகியாக இருக்கக்கூடிய இந்த அம்பிகாவுடைய வதனம் முகம் அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மஷீவர்ணமபூ அப்படின்னா மஷீவர்ணமபூ ததா ததா, அப்பொழுது அம்பாளுடைய முகமானது மஷீவர்ணமாக ஆயிடுச்சு, பாலார்க்க வர்ணமாக ஆயிடுச்சு. அவளுடைய முகமானது அருண காத்தால சூரியன் வரதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரக்கூடிய அந்த ரெட்டிஷாக அவள் முகம் மாறிவிட்டது அப்படின்னு வியாக்கியானம். இன்னொரு அதர்வைஸ் அவளுடைய விளம்பானது ஏற்கனவே சாம்பல் அங்கேயோ இருக்காளோ இல்லையோ, அதனால பிளாக் இங்க் மாதிரி மஷீன் இங்க் கருப்பாக ஆகிவிட்டது அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்றாங்க. மஷீவர்ணமாக அபூத் அப்படின்னாக்க சில பேர் கோபத்தினால சிவந்தது முகம் அப்படின்னு சொல்றது கரெக்ட். கோபத்துல கருத்தாள் அவள், அந்த கோபம் பக்கத்துல இன்னும் அவளுடைய அழகான முகமானது கருத்தது அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். அதனால மஷீவர்ணம், மஷீனாக்க இங்கு அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த காலத்துல மசி போட்டிருக்கா அப்படின்னு கேட்பாங்க, பேனால மசி இருக்கா, மசி போட்டுட்டு வந்திருக்கா நாளைக்கு எக்ஸாமுக்கு அப்படின்னு வாத்தியாரங்கள்லாம் கொடுப்பாங்க. மசின்ற பழக்கம் இருந்திருக்கு இல்ல, இப்பதான் அது இங்க் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு இப்ப அதுபாயிண்ட் குதிலாத்தியாத்திருத்தம் காலி கரால வதனா வினிஷ்கிராந்தாசி பாஷி ருக்கிட்டி குட்டிலா தஸ்யாஹ லலாட பலகாத்ருதம் காலி கராலவதனா வினிஷ்கிராந்தாசி பாஷினி ருக்குட்டி ப்ரு அப்படின்னாக்க ஐப்ரோ, ருக்குட்டி குட்டிலம் அப்படின்னாக்க சுருக்கிறது, கண்ண புருவத்தை நெரித்தார் அந்த கோபத்துல அம்பாளானவள் புருவத்தை நெரித்தார். குட்டிலாது அவளுடைய புருவம் நெரிக்கப்பட்டு லலாட்ட பலகா, லலாட்டம் அப்படின்னா நெற்றி, இந்த பலக மாதிரி இருக்கு இல்லையா, லலாட்ட பலகாட்டு இந்த நெற்றி தளத்திலிருந்து திருத்தம் இம்மீடியட்டாக ஆஞ்சநேய சர்மா முடியுமா, ருக்கிட்டி குக்கிலாத்து சசியாகா லலாட்ட பலகாத்து அம்பாளுடைய நெற்றி பலகையிலிருந்து திருத்தம் இம்மீடியட் துரித காலத்துல திருத்தம் அப்படின்னா விரைவிலேயே அங்க என்னாச்சு, காளி தோன்றினாள், காளியம்மன் பத்ரகாளி அவள் எப்படி தோன்றினாள், கரால வதனா வதனம் அப்படின்னா முகம், கரால வதன பயங்கரமான ஒரு முகத்தையுடன் கூடினவளாக இந்த பத்ரகாளியானவள் காளி கரால வதனாக சொன்னிஷ்கிராந்தா. அவ எப்படி வந்தா, அவளுடைய நெத்தியிலிருந்து அப்படி ஆவிர்வாவம் பண்ணாள் இல்லையா அம்பாளானவள் நெத்திய. ஆஞ்சநேய சர்மா படம் காமிக்க முடியுமா பாக்குறேன்னா, காளியானவள் பத்ரகாளியானவள் அவளுடைய நெற்றியிலிருந்து கராலவதனா பயங்கரமான முகத்துடன் வெளியில வந்தாள், வெளி போந்தாள், நிஷ்கிரமணம் வெளியில வந்தது,
பினிஷ் விசேஷமாக வைக்கும் அந்த எப்படி அஷி பாஷி பாஷினி பாசம் கத்தி ரெண்டோடையும் சேர்ந்து அம்பாள் புருவ நெருப்பு வந்தது பிரகுட்டியை குட்டிலாக்கு இல்லையா புருவத்தை நெரித்தால் அவளுடைய நெரித்த பிறகு அவளுடைய லலாட்ட பலக்காது அவளுடைய நெற்றியினுடைய அந்த பிளாட்டா இருக்கக்கூடிய அந்த தளத்திலிருந்து நெற்றின் தளத்திலிருந்து துருதம் இம்மீடியட்டாக காளி எப்படிப்பட்ட காளி உருவாயினார் கரால வதனா காளி இந்த சண்ட முண்டனையும் காளி தான் கொல்ல போறான் அதுதான் நீங்க கவனிக்கணும் கௌஷிக்கு கொல்லல இந்த காளிய கரால வதனா பயங்கரமான முகம் வதனம்னா முகம் கரால வதனம் பயங்கரமான முகம் பீமகரமான ஒரு வதனம் அதோட இந்த காளியானவள் வினிஷ்கிராந்தா வெளியில வந்தார் எப்படி கத்தி பாசம் இரண்டையும் வைத்துக் கொண்டு இந்த மாதிரி வந்தாள் அவள் எப்படி சரி சார் சொல்ற இந்த காளி எப்படி வந்தா விசித்திர கட்வாங்கதரா நரமாலா விபூஷணா தீப சர்ம பரிதானா சுஷ்க மாம்சாதி பைரவா விசித்திரமான ஒரு ஆயுதம் ஆயுதத்துக்கு பேரு கட்டுவாங்கம் அப்படின்னு பேரு அது கட்டுவா அப்படின்னாக்க கட்டிலுடைய கால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தண்டாகாரமான ஒரு ஆயுதம் அதுல ஒரு உலோகமானது வந்திருக்கு இந்த காளியானவள் பயங்கரமாக வந்திருக்காள் அவளுடைய கையில கட்டுவாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கிறது உலோகத்துல செய்ததான இந்த ஆயுதங்கள் இந்த ஆயுதத்தோட விசித்திர கட்டுவாங்கதரா அவளுடைய கழுத்துல பாத்தீங்கன்னாக்க மனுஷர்களுடைய கபாலங்களால ஆன மாலை நரமாலா விபூஷணா அவருடைய கழுத்துல பாத்தீங்கன்னா நரமாலைகள் மனிதர்களுடைய சிரசை கபாலத்தை மாலையாக தரித்து கொண்டு நரமாலையோட இருக்கக்கூடிய அதை ஒரு பூஷணமாக விசேஷமான பூஷணமாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காளியானவள் எப்படி இருக்கா பாருங்க நலக்க அந்த நர மாலையோட வந்திருக்கா விசித்திர கட்டுவாங்கதரா விசித்திரமான ஒரு கட்டுவாங்கம் எனக்கூடிய ஒரு ஆயுதத்தை கையிலை வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் நரமாலா விபூஷணா நரமாலையை கழுத்துல போட்டுக்கொண்டு தீப சர்ம அப்பாளுக்கு தீப சர்ம த்ரிவர்ணம் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய ஒரு தோல் அது என்ன தோல் அப்படின்னாக்க பிரௌனு பிளாக் ரெண்டு இருக்கக்கூடியதான ஒரு புலித்தோல் வியாக்ர சர்மா அப்படின்னு வியாக்கியானம் தீப சர்மா அப்படின்னாக்க வியாக்ர சர்மா ஏன் வியாக்ர சர்மாக்கு தீப சர்மான்னு சொல்றீங்க அது ரெண்டு வர்ணத்தோட இருக்குப்பா பிரௌனோடயே இருக்கு பிளாக்கோடயே இருக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆடையை தரித்து கொண்டு பரிதானா இதை அணிந்துக் கொண்டு சுஷ்க மாம்சாதி பைரவா பயங்கரமான தோற்றத்துடன் உடல் முழுக்க மாம்சம் முழுக்க உடம்புல இருக்கக்கூடிய இந்த சதைகள் எல்லாம் எப்படி இருந்தது சுஷ்கமாக அப்படியே உலர்ந்ததாக இருந்தது கொஞ்சம் கூட ஈரமே இல்லாததான ஒரு நிலையில தோன்றினால் அந்த காளியானவள் எங்கேந்து தோன்றினால் கௌஷிகியினுடைய லலாட்ட பலக்கத்திலிருந்து குட்டி குட்டிலாத்து தஸ்யாக லலாட்ட பலக்காத்து கிருதம் காளி கராலவதனா வினிஷ்கிராந்தாகா அப்படின்னு சொன்னார் எப்படி இருக்காவா அப்படின்னா விசித்திர கட்வாங்கதராகா விசித்திரமான கட்வாங்கம் என்ற ஒரு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு நரமாலையுடன் கூடினவளாக இருந்து கொண்டு தீப சர்ம புலித்தோலை அணிந்து கொண்டு உடம்பு முழுக்க உலர்ந்த உடம்புடன் உலர்ந்து பயங்கரமான தோற்றத்துடன் பைரவா அப்படின்னாக்க பயத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு உருவத்தோட இந்த அம்பாளானவள் அங்கிருந்து வெளிவந்தாள் அவளுடைய வாய் எப்படி இருந்தது அதிவிஸ்தாரவதனா அவளுடைய வாய் இருக்க பயங்கர விஸ்தாரமான ஒரு வாய் அதிவிஸ்தாரவதனா அவளுடைய நாக்கு காளியானவள் பயங்கரமான அகன்றதான ஒரு
முகத்துடன் அல்லது வாயுடன். வதனம் அப்படின்னாக்க வாய் என்றும் சொல்லலாம். அதரம் மதுரம் இல்லையா அப்படின்னு சொன்னா அதரம் வதனம் இதெல்லாம் வந்து சம்ஸ்கிருதத்துல முகத்துக்கும் சொல்லலாம் வாய்க்கும் சொல்லலாம். அதி விஸ்தார வதனம், ஏன்னா இந்த இடத்துல ஜிஹ்வாவோட கனெக்ஷனா இருக்கிறதுனால நம்ம வாய் அப்படின்னு அறிவுனா விஸ்தாரமான வாயுடன் ஜிஹ்வாலன ஜிஹ்வாலன வாசனன அப்படின்னு ரெண்டு பாடமும் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க நாக்குகள் சுழலுகிறது, சலனம் லலனம் ஒண்ணு, நாக்கு அப்படி துழத்தலாம் பயங்கரமா, அந்த நாக்கு அப்படி இழுக்கிறா ஜிஹ்வாலன பீஷணா பயங்கரமாக நாக்கு சுழல்வதனால அதி பயங்கரமாக இருக்கு, பார்க்கவே முடியல, நினைச்சே பார்க்கவே முடியல. அப்படிப்பட்டதான ஒரு ரூபத்தை கௌசிக்கு வர வைச்சா காளியாக அதி விஸ்தார வதனா ஜிஹ்வாலன பீஷணா நிமக்னா ரக்தநயனா. கண்ணு பாருங்க அப்படி ஒரு சிவந்ததாக இருக்கு, விமக்ன குழி விழுந்து அப்படியே கோபத்துல அப்படி ஒரு ரெட்டோட இருக்கக்கூடிய ஒரு விமக்ன ரத்த நயனா, ரொம்ப சிவந்ததமாக ஆழமாக இருக்கக்கூடிய நயனங்களுடன் எப்படி இருக்குது உலகம் நாதாபூரித திங்க ஒரு கர்ஜனையோட ஒரு சத்தம் போட்டு வந்தா அந்த சத்தத்துல அந்த பத்து திக்கும் போச்சு இல்லையா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு எல்லாம் மேல கீழே பத்து திக்குகளும் திங்காக ஆபூரிதா எல்லாம் அப்படி ஃபில்அப் ஆயிடுது அந்த சத்தத்தின அப்பேற்பட்ட ஒரு சத்தத்தை துமுலோ பவது அப்படின்னு பகவத்கீதையில சொன்ன மாதிரி அப்படி ஒரு சப்தத்தை போட்டுக்கொண்டு அந்த காளியினுடைய ஆவிர் பாவம் இல்லையா, இந்த காளியினுடைய ஆவிர் பாவங்கள்லாம் நார்த்துல எல்லாம் இதெல்லாம் படிக்கும் பொழுது இந்த ஏழாவதுல ரொம்ப வேல்யூ எல்லாம் கொடுப்பார்கள். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நிறைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சரித்திரங்கள் இதெல்லாம். காதயந்தி மகாசுரான் சைன்யே தத்ர சுராரீனாம் அபக்ஷயத தத்பலம். அவர்கள் சா வேகேன அதிபதிதா, அவள் என்ன பண்ணா வேகமாக உள்ள போந்தா அதிபதிதா. காதயந்தி மகாசுரான் எல்லாரையும் அந்த அசுரர்களை எல்லாம் கொல்ல ஆரம்பித்து விட்டார். எல்லாரும் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சா சைன்யே தத்ர சுராரீனாம் அபக்ஷயத தத்பலம். சைன்யே தத்ர அந்த சைன்யத்தில் இருக்கக்கூடிய சுர அரி, சுரர்களான தேவர்களுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய இந்த அரக்கர்களை அண்ணா சுராரி சேனையை அப்படின்னாக்க சுரர்களுக்கு எதிரியாக தேவர்களுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய இந்த சைன்யத்தை எதிர்நோக்கி போய் கொன்று எல்லாரையும் என்ன பண்ணா அபக்ஷயத தத்பலம். அவ்வளோ சேனையும் அந்த பலமாக இருக்கக்கூடிய சேனையும் அவள் பக்ஷணம் பண்ண அபக்ஷயத எல்லாரையும் ஸ்வாலோ பண்ணிட்டா, எல்லாரையும் அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் பண்ணி அப்படியே ஸ்வாலோ பண்ணிட்டா. அது மாத்திரம் இல்ல சார், அவ என்ன பண்ணா வாஷ்ணி கிராஹுஷ கிராஹி யோத கண்டா சமன்விதாம் சமாதாயைக ஹஸ்தேன முகே சிக்ஷேப பாரணான். பார்ஷ்ணி யானைப்படை, யானையினுடைய பேக்ல இருக்கு, அதுக்கு பின்னாடி போவான். யாரு யானைக்கு பின்னாடி போகிறவன், யானை பாகன். பார்ஷ்ணி கிராகி அங்குஷ கிராகி, அவன் ஒரு அங்குசம் வச்சிருப்பான், அந்த அங்குசத்தை வச்சுட்டு தான் அந்த யானையை அடைப்பான். யானையினுடைய பின்னாடி போய் கொண்டிருக்கிற யானை பாகங்கள் அங்குஷ கிராகி, அது மாத்திரம் இல்ல அதுக்கு பின்னாடி சைத்தியங்கள்லாம் காலாட்பகங்கள்ல கூட போறது, யோதம் யுத்தத்துக்கு போகக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி போறாங்க, மணி ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டு கண்டாசமன்விதாம் கையில மணியோட போயிறார்கள். யானைப்படைக்கு பின்னாடி யானை பாகர்கள் என்ன, போர் வீரர்கள் என்ன, இவர்கள் எல்லாம் மணிகள் முதலியவையுடன் எழுத்து மணி முதலியுடன் சமாதாயை கஹஸ்தேனான். அந்த வாரணான் அந்த யானைப்படை வந்ததால யானை பாகர்களோட எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு கையினால
சமாதாய ஏகஹஸ்தேன, ஒரே கையில அப்படி எல்லாரையும் அப்படி வாரி ஒகே சிக்ஷேப, அப்படியே வாரி அவனுடைய முகம்னா இப்ப சொன்னேன் இல்லையோ, வதனம் முகம் எது சொன்னாலும் வாயின்னு வச்சுக்கலாம் முகம், அப்படி வாயில போட்டுட்டு சோலை பண்ணிட்டா சார் எல்லாரையும். பாஷ்ணிகிராக அனுஷக்ராஹி யோதகண்ட சமன்விதான் வீரானே, எல்லாரையும் சமாதாய ஏகஹஸ்தேன, எல்லாரையும் ஒரு கையினாரியே வந்து முக்கே அந்த யானைகளை எல்லாம் வாரணானு சர்வம் சர்வானே வாரணானு முகே சிக்ஷேப, அப்படியே போய் வாரி பிழிஞ்சு விட்டாள். அப்படி ஒரு நிலைமையா ஒரு காளியினுடைய சொரூபமாக அப்படி வந்தது. தத்தை வயோத்தம் துரகம் ரதம் சாரதி நாசஹ நிக்ஷிப்ய வக்ரம் தசனை சர்வயந்தியதி கைரவம் ததா ஏவ யோதம் துரகை ரதம் சாரதி நாசஹ நிக்ஷிப்ய வக்ரே தசனை சர்வயந்தி அதி பைரவம். இப்படி யானை, யானைக்கு பின்னாடி போன யானைப்பாகன், அந்த வீரர்கள், அந்த யானைப்படை வீரர்கள் எல்லாம் அப்படி இவன் சதுரங்க பலத்தோட போயிருக்கான். சோ இந்த யானை படம் முழுக்கமும் ஒரே ஸ்டோக்ல ஒரே கையில எடுத்து விழிஞ்சுட்டா காளி. அண்ணா இப்ப அடுத்து குதிரை படம் வந்து, நீ வரியா வா, தேர் படம் இருக்கா வாங்க, உங்களையும் ஒரே கையில இப்ப என்ன பண்ற பாருங்க. ததா ஏவம் யோதம் துரகை, அப்படியே இந்த சண்டைக்கு வந்த துரகைகி இந்த குதிரை படைகள் குதிரைகள்லாம் இருக்கும் இல்லையோ, அதுவும் ரதம், நிறைய ரதங்கள் வந்திருக்கு, சாரதியோட வந்திருக்கு. ரதம் சாரதினா சக, அந்த ரதத்தை மட்டும் முடிச்சா போதாது, அந்த தேரு தேர் சாரதி. இவா எல்லாரையும் வக்ரே நிக்ஷிப்ய, இவா எல்லாத்தையும் தன்னுடைய வாயில அப்படி போய் விழுங்கினா, நிக்ஷிப்ய அப்படி எடுத்து அப்படி வாயில போட்டுண்டா, எல்லாரையும் ஒரு கையில அப்படி எடுத்து வாயில போட்டுண்டு. தசனைகி அப்படின்னா பல்லு கிடுக்குல அவர்கள்லாம் இருக்காங்க, யாரு எவ்வளவு பெரிய உருவம்னு பாருங்க. அவருடைய விஸ்வரூபத்தை நம்ம 11வது சாப்டர்ல சொன்னாலும் சூர்ணித்தைகி உத்தமாங்கைகின்னு கிருஷ்ணபரமாத்மா பண்ண மாதிரி இங்க காளியானவள் தர்சனை தசனைகி சர்வயந்தி இல்லையா, சர்வயந்தினாக்க பல்லால கடிக்கிறான். அந்த எல்லாரையும் தன்னுடைய வாயில போட்டுக்கொண்டு பயங்கரமான சர்வயந்தி, பைரவமான தன்னுடைய பற்களினால சர்வயந்தி அப்படியே அவளை பவுடர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சூர்ணயாமாசன் அவர் சொன்னாரு மென்றாள் அப்படின்னு நம்ம சொன்னா, நாக்களை போட்டு அப்படியே மென்னுட்டா அவர்களை. தத்தை பயோத்தம் துரகை ரதம் சாரதி நாசக நிக்ஷிப்ய வக்ரே, வக்ரே அவளுடைய வாயில நிக்ஷிப்ய அவர்களை போட்டுவிட்டு, பைரவம் தசனைகி சர்வயந்தி பயங்கரமான அந்த பற்கள் பற்களால அவர்களை மென்று கழித்தாள் அப்படின்னு சொன்னார். ஏகம் ஜக்ராஹ கேசேஷு கிரீவாயாம் அதஜாபரான் பாதேனாக்ரம்ய சைவான்யம் ரஸா அன்யம் அபோதயதி. அதுல ஒத்தனை என்ன பண்ணா, ஏகம் ஒத்தனை கேசேஷு ஜக்ராஹ அவனுடைய தலைமுடிய அப்படி ஒரு கையால பிடிச்சா, ஏகம் ஜக்ராஹ கேசேஷு ஜக்ராஹ அவனுடைய ஒருவனை கேசத்தினால கேசத்தோட பிடிச்சா, கிரீவாயாம் அஸ்யத்ய அபரம் அபரம் வேறு ஒருவனை என்ன பண்ண, கிரீவன் கழுத்தை பிடித்தார், கழுத்தால பிடிச்சா, கிரீவாயாம் ஜக்ராஹ பாதேன ஆக்கிரமிய இன்னொருத்தனை காலால ஒரு மெதி, பாதேன ஆக்கிரமிய அந்த பாதத்தினால ஒரு அவங்க அந்யான்யம் உரசா சில பேரை உரசா மாறினால ஒரு தள்ளு அப்படி தள்ளி விட்டார் எல்லாம் காலி. இப்படி பாதேன ஆக்கிரமிய அச்ச அந்யா அந்யம் உரசா அந்யம் அபோதயத்து, தன்னுடைய புரசனால தன்னுடைய மார்களினாலேயே இன்னொருத்தனை அடித்து வீழ்த்தினாள் அப்படின்னு அர்த்தம். ஏன் ஒருவனை கேசத்துல பிடிச்சா, ஒருத்தனை கழுத்தால பிடிச்சா, இன்னொருத்தனை காலால பிடிச்சா, இன்னொருத்தரை உரத்தால அப்படி உந்தி அப்படி ஒரு தள்ளு தள்ளி விட்டு வீழ்த்தினா, அப்போதைய ஒரு தள்ளு தள்ளி விட்டு சாகடிச்சார்.
இப்படி ஏகம் ஜக்ராஹ கேசேஷு கிரீவாயாம் அத சாபரம் பாதேனாக்ரம்ய சைவான்யம் புரசா அன்யம் அபோதயதி. அவர்கள் சும்மா இருப்பார்களா, அந்த சைன்யத்தில் இருக்கவங்களா, அவர்கள் பார்த்தாங்க அப்படியே ஒரு அஸ்தலங்களையும் அஸ்தலங்களையும் அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா இவங்களை கொல்றதுக்காக அவர்கள் போன. தைஹி முக்தானி ச சஸ்திராணி மகாஸ்திராணி ததாசுரைஹி முகேன ஜக்ராஹ ருஷா தசனைர்மதிதான்யபி. தைஹி முக்தானி சஸ்திர, அவர்களால் விடப்பட்டதான முக்தானி, அந்த வில்லிலிருந்து விடுபட்டதான சஸ்திரங்கள் எல்லாம், அஸ்திரங்கள் எல்லாம் சஸ்திராணி மகாஸ்திராணி, மகா அஸ்திரங்கள் எல்லாம் அவர்கள்லாம் ரொம்ப நாள் ட்ரைனிங் பண்ணவர்கள் அசுரர்கள்லாம் இல்லையா, எல்லா வாளுடைய பலத்தை காமிக்கிறதுக்கு அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் அப்படி போடுகிறார்கள். ததா அசுரைகி, இந்த அசுரர்களால் விடப்பட்டதான அந்த சஸ்திரங்களையும் மகா அஸ்திரங்களையும் அம்பாள் என்ன பண்ணார், முக்கேன ஜக்ராஹ எல்லாத்தையும் அப்படி வரவர் அப்படி வாயை காமிச்சு அப்படி முடிஞ்சு விட்டார். முக்கேன ஜக்ராஹ ருஷா, எப்படி கோபத்தோட அது எல்லாத்தையும் வாயில வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன, தசனைஹி மதிதான், மத்து கடையிற மாதிரி தன்னுடைய வாயில போட்டு தசனைஹி மதிதான் அப்படி மத்து கடையிற மென்றார். தசனைஹி மதிதான் அவர்கள் எல்லாம் வாயில போட்டு கொண்டு கோபத்தோட மென்று கடித்தாள். தயிர் முக்தானி ச சஸ்திராணி மகாஸ்திராணி ததாசுரை முகேன ஜக்ராஹ ருஷா தசனைர் மதிதான்யபி பரிணாம் தத்பலம் சர்வம் அசுராணாம் துராத்மனாம் மமர்தா பக்ஷயச்சான்யான் அன்யாம்ச்ச அதாடயத் ததா. எல்லாரும் பலத்தோட வந்த விஷயங்கள், பலத்தோட வராங்க எல்லா அசுரர்கள், வெல் ட்ரெயின்டு அசுரர்கள், அவளுக்கு எல்லாம் எவ்வளவு பலம் இருக்கும். சாதாரண ஒரு ஸ்திரீ காளி அப்படின்னா அவளுடைய பலத்தோட பலினாம் தத்பலம் சர்வம் அவர்களுடைய பலம் முழுக்கையும் அசுரானாம் துராத்மனாம், துராத்மாக்களால் இருக்கக்கூடிய அந்த கொடியவர்களாக இருக்கக்கூடிய அந்த அசுரர்களுடைய பலம் அவர்கள் சேனை விச்சூடும். மமர்தா பக்ஷயச்சான்யான் அவர்களை எல்லாம் மமர்த, சில பேர் கொன்னாள், சில பேர் அபக்ஷயச்ச அப்படியே விழுங்கினாள் வாயில போட்டு. அதுக்கப்புறம் அன்யான் அன்யான் அதாடயத்து, சில பேர் எல்லாம் என்ன பண்ண அடிச்சே கொண்டான், சில பேர் எல்லாம் அடித்து வீழ்த்தினா, சில அதாடயத்து ததா, சில பேர் அடிச்சு கொண்டா, சில பேர் விழுங்கினா, சில பேர் அச்சே வீழ்த்தினா, இப்படியாக அங்க சேனைய முடியும். பலினாம் தத்பலம் சர்வம் அசுராணாம் துராத்மனாம் மமர்தா பக்ஷயச்சான்யான் அன்யாம்ச்ச அத்தாடயத் ததா. அப்புறம் என்ன பண்ண, அஸ்திரத்தை எடுத்தான், எடுத்து அசினா நிகதா கேச்சித் கேச்சித் கட்வாங்க தாடிதாஹ ஜக்வர் விநாசம் அசுராஹ தந்தாக்ரா அபிஹதா அசினா. அசி கத்தி, மூணாவது வேற்றுமைகளே, அசினா கையை கத்தியினால கேச்சித்து நிகதா, சில பேரு கத்தியினால நிகதா கொல்லப்பட்டார்கள், வாளால கொல்லப்பட்டார்கள். கேச்சித்து சில பேர கட்டுவாங்க தாடிதா, அவ கையில ஒரு கட்டுவா அப்படின்னு ஒரு ஆயுதம் வச்சிருந்திருக்கார். அந்த கட்டுவான்ற ஒரு ஆயுதம் கட்டை கால் மாதிரி இருக்கும், அதுல ஒரு உலோகம் இருக்கும். இந்த மந்திரவாதிங்கெல்லாம் சில பேர் வச்சிருக்கிறது நான் பாக்கலாம், கையில ஒரு வச்சு சில காலி படங்கள்லாம் பார்த்தா அது இருக்கும், அது ஸ்கல்லோட இருக்கும் அது கையில, அதால ஒரு அடி எல்லாரையும் கட்டுவாங்க தாடித்தாக அதனால அடித்தா. ஜக்வர் விநாசம சுராஹ, அந்த ஜக்மர் விநாசம் அசுராஹா விநாசம் ஜக்முகு, எல்லாரும் நாசத்தை அடைந்தார்கள். சில பேர் என்ன பண்ணார்கள், பற்களுடைய நுனியில போய் மாட்டிட்டு தந்த அக்ரம் பல்லுனுடைய நுனியில அபிஹிதா நாசமானார்கள், சில பேர் ஹதமானார்கள், நன்றாக ஹதமானார்கள், பல்லு கிழக்குல மாட்டிட்டு சில பேர் போனாங்க. சில பேர் அதாவது
அசினா நிகதா ஜெயிச்சுட்டு சில பேர் வாழால வெட்டப்பட்டார்கள், சில பேர் அந்த கட்டுவாங்கத்தினால அடிக்கப்பட்டார்கள். மொத்தத்துல அசுர சேனைகள் எல்லாம் காலி. சில பேர் என்ன பண்ற தத்தாகிர நிகதாக, இந்த சில பேர் தந்தாகிரத்துல அபிகதாக கொல்லப்பட்டார்கள். இப்படி அம்பாளுடைய பயங்கரமான வடிவமானது சொல்லப்பட்டது. இந்த அது இப்படி அசுரர்களுடைய சேனைகள் எல்லாம் இப்படி பயங்கரமா இருப்பதை பார்த்த உடனே சண்டனுக்கும் முண்டனுக்கும் ஒரு கோபம் வந்தது. பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, எல்லா சேனையும் போய் அழிச்சு முடிச்சுட்டு இவங்கதான் வித் தேர் லெஃப்ட் அலோன், ரெண்டு பேரும் அலோன் இல்ல கொஞ்சம் பேரோட இருக்காங்க. இப்ப இவர்கள்லாம் சேர்ந்து இந்த காலி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு முயற்சிக்கிறார்கள். இத அடுத்த சனிக்கிழமை இன்னைக்கு பாப்போம். இதுல இருந்து ஒரு கண்டினியூ ஏதாவது இப்படி வச்சுட்டான்னா நம்ம வந்து கரெக்டா அடுத்த வாரம் முடிக்கிறதுக்கான நம்ம கரெக்டா இருக்கும். ஓம் பூர் நமத பூர் நமிதம் பூர் நாத் பூர் நமுதச்சதே பூர்ணஸ்ய பூர் நமாதாய பூர் நமேவாவசிச்சதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குரு நமஹ. ஹரிஹி ஓம். நமஸ்காரம்.